மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலம். சிவாச்சாரியார்கள் மாலை மாற்றி மங்கள நாணை அணிவித்தனர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் முடிந்ததும் பெண்கள் மங்கள நாணை மாற்றி வழிபாடு. மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மொய் வைத்த பக்தர்கள். மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு 100,000 பக்தர்களுக்கு விருந்து. திருக்கல்யாணம் மொய் எழுதி பிரசாதம் பெற்றுக் கொண்ட பக்தர்கள். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. அமைதி, நல்லெண்ணம் போன்ற மகாவீரர் போதனைகள் வளர்ந்த இந்தியாவை கட்டியெழுப்ப உத்வேகமாக உள்ளதாக பதிவு. உதகையில் மின்கசிவால் வீட்டில் பயங்கர தீ விபத்து. நல்வாய்ப்பாக வீட்டில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். மங்களூருவில் தீப்பந்தங்களை ஒருவர் மீது ஒருவர் வீசி எறியும் வினோத திருவிழா. பாரம்பரியமாக நடைபெறும் விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு. கடந்த முறை அமேதியில் தோற்றது போல தேர்தலில் வயநாட்டிலும் ராகுல்காந்தி தோல்வியடைவார். மகாராஷ்டிரா மாநிலம் நாந்தேடில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. பட்டியலினத்தவர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய மாட்டோம் என அமித்ஷா திட்டவட்டம். பெரும்பான்மையோடு இருமுறை ஆட்சி அமைத்தபோது அதனை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தியதாக விளக்கம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை. ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதால் சாமானிய மக்களின் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி கருத்து. இந்தியா கூட்டணி கவனம் எல்லாம் மோடி மீது இருக்கும் நிலையில் தமது கவனம் முழுவதும் தேசத்தின் வளர்ச்சி மீது இருப்பதாக பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. தமது அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் உலகத்தின் ஒவ்வொரு நாடும் இந்தியாவுடன் நட்பு பாராட்டி முதலீடு செய்வதாக பிரதமர் கருத்து. தனியார் துறைக்கும் வரி செலுத்துவோருக்கும் எதிரான கட்சி காங்கிரஸ் என்றும் பேச்சு. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள சக்தி வாய்ந்த நபர்கள் கைகோர்த்துக் கொண்டு தம்மை ஆட்சியிலிருந்து அகற்ற முயலுவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மகளிர் சக்தியும் தாய்மார்களின் ஆசையும் கவசமாக தம்மை காத்து சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றலை வழங்குவதாக பேச்சு. 2014 காங்கிரஸ் ஆட்சி ஒப்படைத்து சென்ற காலி சொம்பை பிரதமர் மோடி அட்சய பாத்திரமாக மாற்றியிருப்பதாக முன்னாள் பிரதமர் தேவகவுடா கருத்து. ஊழல்கள் மூலம் தேசத்தின் சொத்தை காங்கிரஸ் கூட்டணி வடித்து எடுத்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டி வரிப்பணம் ஒரு சில பணக்காரர்களை சென்றடைவதாக ராகுல் குற்றச்சாட்டு. இந்தியாவில் உள்ள துறைமுகங்கள், விமான நிலையங்கள் அதானிக்கு தாரை பார்க்கப்பட்டதாக விமர்சனம். ஐபிஎல் தொடரில் இன்று கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் குஜராத் பல பரீட்சை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.